இந்தியா இஸ் பிரேக்கிங். இந்தியாங்கிற நம்ம நாடு வந்து உடஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களில் நிறைய பேர் இருந்துக்கிட்டு என்ன மாதிரி இந்தியாவுக்கு எதிராக பேசுறியான்னு கேட்பாங்க. ஆனால் இது வந்து இந்தியாங்கிற ஐடியாவுக்கு எதிராக இல்லை, இது இந்தியாங்கிற லேண்ட் மாஸ் வந்து உடஞ்சிட்டு இருக்குது. அதாவது இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த சப்கான்டினென்ட் இருக்குல்ல, இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொல்கிறோம்ல, அது வந்து இரண்டு துண்டாக உடையும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்குது. எந்த விதத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டேட்ஸ், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், ஈவன் நார்த் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து உள்ள புதைந்து போயிடும், இந்த இடங்கள்லாம் வந்து இந்தியாவிலே இல்லாமல் போயிடும், அதனால் இந்தியா ரெண்டாக உடைய போகுது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் வாக்கியம் வந்து இப்போ ரீசெண்டாக இன்டர்நெட்டில் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்குது. இத்தனை இடங்கள் வந்து மண்ணுக்குள்ளே போயிடும் சொல்கிறாங்களே, ஜியாலஜிஸ்ட் வந்து சொல்லக்கூடிய விஷயம். ஏன் இப்படி சொல்கிறாங்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். இட் இஸ் அ ஜியாலஜிக்கல் ஈவெண்ட், ஓகேவா? இது வந்து ஒரு மண் சார்ந்த ஒரு பர்டிகுலர் நிலவரம் வந்து இந்தியாவில் இப்போ நடந்துட்டுருக்குது, அண்ட் ஃபியூச்சரில் இது நடக்குங்கிறது வந்து அல்மோஸ்ட் கன்ஃபார்மான ஒரு விஷயம். ஸோ எதனால் இது நடக்குதுங்கிறத வந்து நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஸ்டேட்ஸ், நார்த் இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஸ்டேட்ஸ் வந்து புதைந்து போயிடும்னு சொல்கிறாங்க. ஏன் டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி, அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம டைனோசர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வாழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. டைனோசர்ஸ் வந்து எர்த்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் எர்த்து இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போ வந்து பாஞ்சியா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சூப்பர் காண்டினென்ட் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய காண்டினென்ட்ஸ் எல்லாமே அன்னைக்கு ஒரு காண்டினெண்ட்டாக இருந்துச்சு. பாஞ்சியாங்கிற சூப்பர் காண்டினென்ட்டோட அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு நடந்து போக முடியும், ஆஃப்ரிக்காவிலேருந்து யூரோப்புக்கு நடந்து போக முடியும். மதன் என்ன மதன் சொல்கிறேன், எப்படி இங்கேருந்து இங்கே நடந்து போகிறது அப்படின்னு கேட்டிங்கனால், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய, அதாவது இப்போ ஆஸ்திரேலியாவும் ஏஷியாவும் தள்ளி தள்ளி இருக்குது, ஏஷியாவும் அமெரிக்காவும் தனி நடுவில் கடல்லாம் இருக்குது, கரெக்டாக. பட் அந்த காலகட்டங்களில் கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அப்போ இருந்த லேண்ட் மாஸ் வந்து இந்த எல்லா இடங்களும் வந்து ஒன்றா சேர்ந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் யுரேஷியன் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளேட். அதாவது யூரோப்பும் ஏஷியாவும், சைனா, மங்கோலியா அந்த இடம்லாம் இருக்குல்ல, அதுவும் யூரோப் பிளேட்டும், இது எல்லாமே வந்து ஒன்றா அதுலேருந்து பிரிஞ்சு வந்துச்சு. அப்போ தனியாக வந்து இந்தியன் சப்கான்டினென்ட் பிளேட்டுன்னு வந்து கடலில் இருந்துச்சு. ஸோ அது அங்கேருந்து பிரிஞ்சு வந்து வேகமாக மோதின ஒரு பர்டிகுலர் இடம் தான் வந்து இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்தியா. ஸோ இங்கே ஆல்ரெடி யூரோப்பியன் பிளேட்டுன்னு ஒன்று இருக்குது, யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற டேர்ம்ஸில் சொல்லணுன்னா, சைனா இங்கே இருக்குது, இங்கே வந்து இதெல்லாம் இருக்குது, மங்கோலியா, கசக்ஸ்தான், இதெல்லாம் இங்கே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே, அதாவது இந்தியாவை மட்டுமே மேப்லேருந்து ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது இங்கே நேரத்தில் இந்தியா வந்து கீழே இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்தியா வந்து கோடிக்கணக்கான வருஷங்கள் அப்படியே ஸ்லோவாக ட்ராவல் ஆகி நடுவில் டித்திஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நதி கூட, ஒரு மிகப்பெரிய கடல் இருந்திருக்குது. ஸோ அந்த கடலை வந்து சேர்த்து வச்சுட்டு இப்படி வந்து டம்முன்னு அடிக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜென்ரலாக பேப்பர் வந்து ரெண்டு பேப்பர், இப்படி ஒரு பேப்பர் இப்படி இருக்குது, நீங்கள் வேகமாக இந்த பேப்பரை மூடினீங்கன்னா என்னாகும், இப்படி மேலே போகும்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே ஆல்ரெடி இருந்த ஒரு பிளேட் மேலே கோடிக்கணக்கான வருடங்களாக வந்து இந்தியன் பிளேட் வந்து, இந்தியன் சப்கான்டினென்ட்டும் யூரோப்பியன் யுரேஷியன் பிளேட்டும் வந்து மோதின இடத்துல உருவாங்கினது தான் இமயமலை. அது இன்னமும் மோதிட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ கூட வருஷம் அது வந்து இன்னும் வளர்ந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வளர்ந்துட்டு தான் இருக்குது சொல்லிட்டுருக்காங்களே, வளர்ந்துட்டு இருக்குது. இப்படி வளர்ந்துட்டு இருக்கிற இமயமலை வந்து ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமான வளர்ச்சி, எவ்வளோ வருஷம் தான் வளர்ந்துக்கிட்டே போக முடியும், ஓரளவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாது, கரெக்டாக. அப்படி ஒரு நாள் வர்றப்ப அது கம்ப்ளீட்டாக இடிஞ்சு விழுகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துட்டு இருக்குது. அட்லீஸ்ட் டாப் லேயரில் எங்கேயாவது உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா எவ்வளோ நாள், கோடிக்கணக்கான வருஷமாக இப்படி ஏறி 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 இன்னமும் ஹைட் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இமயமலை வந்து ஒரு ரொம்ப பயமுறுத்தக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருந்துட்டு இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான சீசிமிக் ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சீசிமிக் ஆக்டிவிட்டி, அதாவது இந்த நிலநடுக்கங்கள், பாறைகள் உருள்றது, இதெல்லாம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பேசிக்காக பார்த்தப்போ, ரெண்டு டெக்டானிக் பிளேட் மட்டும் இடிச்சு அந்த இடத்துல வந்து சீசிமிக் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி பூகம்பங்கள்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னால், அந்த பெல்ட்டில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு, அந்த டிபெட்டியன் பிளாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இமயமலைக்கு அந்த சைடு, சைனா அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த சைடு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 36-40 எர்த்குவேக் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஓகேவா? ஸோ ஓகே, இங்கே வந்து இந்தியன் சப்கான்டினென்ட் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் வந்து மோதின இடம் ஃபுல்லாக அப்படி பூகம்பம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அதுதான் கிடையாது. நீங்கள் பாகிஸ்தான்லேருந்தே அது இடம் ஆரம்பிக்குது இல்லை. ஸோ பாகிஸ்தான்லேருந்து பூட்டான் வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அது கரெக்டாக
இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் இமயமலையில் இந்தியா சைனாவுக்கு நடுவில் இருக்கிற இமயமலையில் மட்டும்தான் வந்து இந்த சீசிமிக் ஆக்டிவிட்டி, அதாவது பூகம்பங்கள் வந்து அதிகமாக வந்துட்டுருக்குது. ஏன் மற்ற இடத்துல வரல, இந்த இடத்துல மட்டும் அதிகமாக வந்துட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ஒரு கடல் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த கடல் வந்து இண்டிபெண்டாக இன்னொரு ஒரு பிளேட்டில் இருந்துருக்குது. ஓகேவா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துக்கு கீழே இருக்கிறத வந்து பிளேட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், எல்லாத்தையும் கீழே இருக்க தட்டுகள்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி யுரேஷியன் பிளேட் இருக்குது, இங்கே இந்தியன் பிளேட் இருக்குது, இந்தியன் பிளேட் வந்து யுரேஷியன் பிளேட்டை நோக்கி வந்துட்டுருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இடிஞ்சு மேமலை வந்துருச்சுங்கிறது நம்மளுக்கு காமனாக தெரிஞ்ச தியரி. பட் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே மூணாவதாக ஒரு பிளேட் இருக்குது. அந்த பிளேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டித்திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளேட். அதை நான் பேர் எக்ஸாக்டாக சொல்லிடுறேன், நான் தப்பாக சொல்லிடக்கூடாது, டித்திஸ் தான். ஸோ இந்த ப்ராசஸ்மே நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 71 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா இவ்வளோ தூரத்தில் இருக்குது. அது வந்து ஒரு 55 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் வருது. ஒரு 38 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வருது. இந்த 38 மில்லியன், 55 மில்லியன், 71 மில்லியன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா 71 இந்த மாதிரி 10 தாண்டி எந்த மில்லியன் இருந்தாலும் அது வந்து ஒரு நம்பரை நீங்கள் கம்மியாக்கிட்டீங்கன்னா அது க்ரோர். ஸோ 7 crore வருஷங்களுக்கு முன்னாடி, 7 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியன் பிளேட் இங்கே இருந்திருக்குது. ஒரு 5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் வருது. ஸோ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு அதுக்கு ஒரு 2 கோடி கிட்ட வருஷம் ஆயிருக்குது. ஒரு 3 கோடி வருஷத்தில் இன்னும் கிட்ட வருது. 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து இப்போ இருக்கக்கூடிய யுரேஷியன் பிளேட்டில் வந்து மோத ஆரம்பிக்குது. ஒரு 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இமயமலை வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஆகிறப்ப கீழே வந்து இந்த டித்திஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடலோட பிளேட் வேறு இருந்திருக்குது. ஸோ அது வந்து இங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் அது அப்படியே அமுங்கி போயிருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற இமயமலை இப்படி ஃபார்ம் ஆகுதுல்ல, அது வந்து இருக்கக்கூடிய பிளேட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இது இந்தியன் பிளேட் மேலே இருக்காலோ இருந்தால், அது இந்தியன் பிளேட்டும் யூரோப்பியன் பிளேட்டும் சப்மர்ஜ் ஆகிற இடத்துல இருந்துச்சுனாலும் மோதிர இடத்துல இருந்துச்சு குளுடிங் இடத்துல இருந்தாலும் அதுக்கு கீழே இருக்கிற மூணாவது பிளேட் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டியை வந்து அப்பப்போ கொடுத்துட்ருக்குது அப்படிங்கிறதான் வந்து இப்போ நம்ம கிரகிக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இதன் காரணமாக அந்த இடத்துல வந்து பாகிஸ்தான்கிட்ட நம்மளுக்கு எவ்வளோ சீசிமிக் ஆக்டிவிட்டி பார்க்க மாட்டோம், பூகம்பங்கள் பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த கடல் வந்து இங்கே புதஞ்சதுனால, ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல இந்த கடல் புதஞ்சதுனால மற்ற இடத்துல, ஏன்னா இந்த மொத்த இடமே வந்து இப்படி வந்து சேர்ந்துருக்குது, அதில் இந்த இடத்துல மட்டும்தான் கடல் உள்ளே புதஞ்சிருக்குது. இந்த மலைக்கு கீழே வந்து அதிகமான ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ தெரிய வந்திருக்கும். இதன் காரணமாக பார்த்திங்கன்னா இன்னமும் இந்தியன் பிளேட் வந்து யுரேஷியன் பிளேட்டோட மோதிக்கிட்டே போயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இமயமலை வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குது. கீழே இருக்கிற ஒரு கடலோட பிளேட் வந்து அதுவுமே வந்து ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்குது. இதன் விளைவா ஃப்யூச்சர்லனா எத்தனை கோடி வருஷம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஃப்யூச்சரில் இன்றைக்கி இருக்கிற உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த லிஸ்ட்டு தான், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், இதெல்லாமே வந்து புதைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்தியா வந்து இரண்டாக போகுதுன்னு சொல்கிறாங்க. மதன அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கவே மாட்டோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக நம்ம யாருமே உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் வி ஆர் டாக்கிங் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் இயர்ஸ், நாட் நெக்ஸ்ட் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் தட். ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு ஜியாலஜிக்கல் சேஞ்சுன்னு யோசிச்சு பாருங்கள். இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி உலகத்தில் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் பயங்கர கிரேசியாக இருந்துச்சு. உங்ககிட்ட நான் அது ஒரு சின்ன லிஸ்ட்டு சொல்லலாம்னு நினச்சேன். அதாவது வரக்கூடிய வருடங்களில் உலகம் வந்து எப்படி எப்படி மாறப்போகுது, நம்ம அதை பார்க்குறதுக்கு இருக்க மாட்டோம், பட் உலகம் எப்படி எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லிஸ்ட் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 1000 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீடு காரணத்தினால் அது கொஞ்சம் டீசிலரேட் ஆக போகுது. அதன் காரணமாக உலகத்தில் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து 1/2 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணப்படும். அதாவது இயர் 3024ல் இன்றைக்கி இருக்கிற அதே டைம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு நாளுக்கு 1/2 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணப்படும். இல்லைனா அது ஒரு லீப் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி லீப் செகண்ட் ஆட் பண்ணப்படும். இல்லைனா அந்த இடத்துல வந்து நம்ம மொத்தமாக சேர்ந்து வருஷம் முடிகிறப்போ நம்ம கிளாக் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்க. சம்திங் லைக் தட் ஷுட் பி ஹேப்பனிங். பட் இது வந்து ஒரு 1000 வருஷம் கழிச்சு நடக்கும். 1100 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட போல் ஸ்டார்னு சொல்லுவோம்ல, அந்த போல் ஸ்டார் வந்து மாறும். அண்ட் அடுத்து ஒரு 10,000 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக நீர் வந்து ஒரு 3-4 meters ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது 10,000 வருஷம் கழிச்சு. 3-4 meters வந்து சென்னையோட மொத்த ஹைட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வெள்ளம் வந்தப்போனா அதை ஸ்டடி பண்ண ஞாபகம் இருக்குது. சென்னையோட மொத்த ஹைட்டே வந்து கடலுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப கம்மி தான். அதனால தான் தண்ணி ஈஸியாக வடிஞ்சு ஓடாது, ரொம்ப கம்மியான ஹைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குங்கிறதுனால. ஆனால் அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கடலே ஏறுங்கிறாங்க. ஏன்னா அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் பிளக், விக்ஸ் சப் கிளாசிக்கல் பேசின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஐஸ் பேசின் வந்து உருகிடுச்சுனால் உலகம் ஃபுல்லாக 10,000 வருஷத்தில் ஒரு 3-4 meters வந்து கடல் தண்ணி பை டிஃபால்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது இப்போ அண்டார்டிகாவில் இருக்குது. நீங்கள் பீச்சில் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக போய் கடல் வந்து போய் சேரடும் அண்டார்டிகா தான். அதர் சைட் ஆஃப் மெரினா பீச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக டில்ட் ஆகி நின்னீங்கன்னா அந்த சைட் பென்குயின் தான் ஸ்விம் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பனி உருகிறப்போ ஒரு 10,000 வருஷம் கழிச்சு
3 to 4 meters வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி தண்ணி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சென்னைங்கிற ஒரு சிட்டியே வந்து என்னாகுங்கிற கேள்வி இருக்குது. பாண்டிச்சேரி என்னாகும், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இன்றைக்கி இருக்கிற கடலோர சிட்டிஸ் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு அப்படி ஒரு இடம் இருக்கிறது யோசிச்சு பாருங்கள். 3 to 4 meters தண்ணி உள்ளே வந்துடும், ஆனால் பில்டிங்லாம் இன்னும் இருந்துகிட்ருக்கும். 10,000 வருஷம் கழித்து ரோடில் வந்து தண்ணி ஒரு ஹைட்டுக்கு வச்சு ஓடிட்டுருக்கும். யோசிச்சு பார்க்குறதுக்கே கிரேசியாக இருக்குது. நிலம்லாம் இந்த மாதிரி இடம்லாம் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற வீடெல்லாம் 10,000 வருஷம் கழிச்சு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற ஏதாவது சில கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி சர்வைவ் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து நல்ல பேய் பங்களான்னு சொல்லிட்டு அப்போ யாராவது கதையை போட்டு ஏதோ ஒரு யூடியூபர் வீடியோ போட்டுட்ருப்போம், யூடியூப் இருந்தால். அண்ட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 15,000 இயர்ஸில் 15,000 வருஷம் கழித்து வந்து சஹாரா டெசர்ட் இருக்குல்ல, சஹாரா டெசர்ட்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் அந்த சஹாரா டெசர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு, ஒரு மிகப்பெரிய அமேசான் காடு மாதிரி ஒரு மிகப்பெரிய காடாக இருந்துச்சு. அந்த காடாக இருந்த சஹாரா ஃபாரஸ்ட் வந்து சஹாரா டெசர்ட்டாக மாறுச்சு. பிகாஸ் விண்டு மூமெண்ட் வந்து மாறுது, காற்று அடிக்கிறது கம்மியாகுது, மழை பெய்யுறது கம்மியாகுதுங்கிறதுனால அது ஒரு கம்ப்ளீட் டெசர்ட்டாக மாறுச்சு. ஆனால் 15,000 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம 2024 இருக்கும். 15,000 ஆட் பண்ணோன்னா இயர் 17,024 இயரில் வந்து சஹாரா டெசர்ட் வந்து டெசர்ட்டாக இருக்காது, அது ஒரு மிகப்பெரிய ட்ராபிக்கல் இடமாக மறுபடியும் மாறும். மிகப்பெரிய காடுகளாக வந்து சஹாரா காடுகளிலிருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அமேசான் காடுகளிலிருந்து எர்வா மார்டின் வருதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணெயெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வந்து இயர் 17,024 வந்து பார்த்திங்கனா பயங்கரமாக ஒரு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் வந்து இங்கே உருவாகி இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 50,000 இயர்ஸ் கழித்து மறுபடியுமே வந்து ஒரு ஹாஃப் அ செகண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு லீப் செகண்ட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு நாளுக்கு. இப்போலேருந்து 500,000 வருஷம் கழிச்சு அதாவது 5,02,024 இயர் அப்போ பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்து ஒரு கிலோமீட்டர் டயாமீட்டர் கொண்ட ஒரு பர்டிகுலர் ஆஸ்டிராய்டு வந்து விழுகுங்கிறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய சைஸ், 1 கிலோமீட்டர் கல் வந்து விழுகுதுன்னா என்னாகும்னு யோசிச்சு பாருங்கள். டைனோசருக்குள்ள எந்த நிலமை இருந்துச்சு மாதிரி 1 கிலோமீட்டர் கொண்ட ஒரு பர்டிகுலர் கல் வந்து இயர் 5,02,024 வந்து விழுகும்னு சொல்கிறாங்க. இப்போ எர்த்து வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பாப்போ ஃபேஸ் பண்ணும். 10 மில்லியன் வருஷம் கழிச்சு நம்ம இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம் ஆப்ரிக்கா வந்து 2 பிரியுங்கிற ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். ஸோ ஆப்ரிக்காங்கிறது வந்து அப்போ 10 மில்லியன் வருஷம் கழிச்சு வந்து ஒரு ஆப்ரிக்காவாக இருக்காது, 2 ஆப்ரிக்காவாக இருக்கும். நடுவில் ஒரு மிகப்பெரிய கடல் ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு எப்படி ஆஸ்திரேலியா சம்மந்தமே இல்லாமல் தள்ளி ஒரு ஐலாண்டாக இருக்கும், அந்த மாதிரி ஆப்ரிக்காவே 2 பிரிஞ்சு ஒரு ஐலாண்டு இருக்கும், மெயின் ஆப்ரிக்கா இருக்கும். அண்ட் அதே 10 மில்லியன் வருஷம் கழிச்சு இன்னொரு ஒரு விஷயமும் நடக்கும். இந்தியாவில் இருக்கிற 180 கிலோமீட்டர் ஆஃப் டெரிட்டரி வந்து உள்ளுக்குள்ளே போயிருக்கும், அதாவது மண்ணுக்குள்ளே போயிருக்கும், இப்படி வந்து மலைக்கு அடியில் போயிருக்கும். ஸோ 180 கிலோமீட்டர் வந்து உள்ளுக்குள்ளே புதஞ்சிருக்குங்கிறப்ப நம்ம இப்போ சொன்ன ஸ்டேட் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே காணாமல் போயிருக்கும். அண்ட் அது போக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டாக ஹிமலையில் இருக்கிற நிறைய வீடு ரோடெல்லாம் வந்து கிராக் ஆகுதுன்னு பார்க்குறோம்ல, அது எல்லாமே வந்து இதோட ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் தான். இப்போலேருந்து 110 மில்லியன் இயர்ஸ் இந்த ஃப்யூச்சர் வந்து சூரியனோட பிரைட்னஸ் வந்து ஒரு 1% கம்மியாகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நாளாக நாளாக அது வந்து ஒரு ஜெயண்ட் ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி பெருசாகிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலேருந்து 500 மில்லியன் வருஷம் கழிச்சு, ஓகேவா, நான் சொன்னேன்ல முதல்ல ஒரு பான்ஜியான ஒரு சூப்பர் காண்டினென்ட் இருந்துச்சு, அதுலேருந்து தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா நாடுகள் எல்லா காண்டினென்ட்ஸும் பிரிஞ்சு வந்துச்சுன்னு 500 மில்லியன் வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பிரிஞ்சு போனதெல்லாம் ஒன்றா சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எர்த்து வந்து ஒரு சைக்கிளை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி காடாக இருந்த சஹாரா வந்து டெசர்ட்டாக மாறுது, டெசர்ட்டாக இருக்கிற சஹாரா மறுபடியும் காடாக மாறும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒன்றா இருந்த லேண்டு வந்து உடஞ்சி போய் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ப்ளிட் ஆன லேண்டெல்லாம் மறுபடியும் 500 மில்லியன் இயர்ஸ் கழிச்சு ஒன்றா சேருங்கிறாங்க. 7.59 பில்லியன் இயர்ஸ் இன்டூ த ஃப்யூச்சர் வந்து எர்த் அண்ட் மூன் ஆர் வெரி லைக்லி நாசமாக போகிறதுக்கு சூரியனுக்குள்ளே உளுந்து. ஐ எம் சாரி டு சே தட், பட் 7.59 பில்லியன் இயர்ஸ் கழிச்சு வந்து நிலாவும் சரி எர்த்தும் சரி ஒன்றா சேர்ந்து சூரியனில் விழுந்து அழிஞ்சு போகுங்கிறது தான் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பாறையோட, அதாவது மொத்த எர்த்தையுமே ஒரு பாறைன்னு சொல்கிறேன், நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பாறையும் நம்மளை சுற்றிட்டு இருக்கிற அந்த நிலாங்கிற பாறைக்கோட ஃப்யூச்சர் வந்து 7.59 பில்லியன் இயர்ஸில் அழிஞ்சு போயிடுங்கிறது தான். அது எங்கே போய் அழியுங்கிறது, விட்டில் பூச்சி வந்து கடைசியில் வெளிச்சத்தை தேடி அதுக்குள்ளே விழுந்த மாதிரி இத்தனை பில்லியன் வருஷமாக நம்ம அந்த சூரியனை சுற்றிட்டு கடைசியில் அதோட வெப்பத்திலேயே போய் விழுந்து நம்மளோட எர்த் நம்மளோட பூமி நம்மளை சுற்றிட்டுருக்கிற நிலா அதோடய உயிரை மாய்த்துக்குங்கிறது தான் இங்கே இருக்கிற தியரி. ஸோ இந்தியா வந்து ஸ்ப்ளிட் ஆகுதுங்கிற விஷயத்தை பற்றி மட்டும் பார்க்காம
ஃபியூச்சர் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஜியாலஜிக்கல் சேஞ்சஸ் என்னென்னங்கிறத சொல்லியிருக்கேன். இதில் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் என்னோட வாழ்நாளில் பார்த்துடணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம வாழ்நாள் எதையுமே பார்க்க முடியாது, பட் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா வேறு லெவலில் இருக்கும்னு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய் மதன் கோரி சேரிங் ஆஃப் யூ. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ், எம்ஜிஸ்.